குட்டீஸ் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இந்த சிறுவர் நேரம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிப்போமா? எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம், கை கூப்புங்க, கண்ணை மூடுங்க. அன்பு இசப்பா, இந்த நேரத்தை நீங்கள் பொறுப்பிடுங்க. இசப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா, அந்த சிறுவர் நேர நிகழ்ச்சியில் இசப்பா அப்பா, தொடக்கம் முதல் முடிவு வர இசப்பா, உங்களுடைய சமூகமற்ற நிலைத்திருக்கட்டும் தகப்பன், என்னுடைய பிரச்சனை நிலைத்திருக்கட்டும் இசப்பா. இந்த ப்ரோக்ராம் ஆண்டவரே சின்ன பிள்ளைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க கத்தர் கிருபை செய்யுங்க. நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளைங்க ஆண்டவரே கவனத்தோடு கவனிக்க கத்தர் கிருபை செய்யுங்க. மீதனவெல்லாம் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹாய் குட்டி பிள்ளைங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஜாலியாக இருக்கீங்களா? நாங்களும் ரொம்பவே ஜாலியாக இருக்கோம் தெரியுமா. நாங்கள் ஏன் ஜாலியாக இருக்கோம் தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு நாங்கள் பாட்டு சொல்லி கொடுக்கோம்ல, அதனால தான். சரி ஓகே, நிறைய பேர் அண்ணன் போன வாரம் பாடின பாட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் அந்த பாட்டு பாட சொன்னதுனால இப்போ நம்ம அந்த பாட்டு பாட போகிறோம். சரியா? அது என்ன பாட்டு தெரியுமா? ஆ, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா. பாடுவோமா அந்த பாட்டை? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? சரி ஓகே, ஆக்ஷனோட பாடலாம். ரெடியா? ஓகே, ரெடி. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா. இரவும் பகலும் காத்து வரும் இனிய தெய்வம் இயேசுதானே, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா. இரவும் பகலும் காத்து வரும் இனிய தெய்வம் இயேசுதானே, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா. இயேசப்பா, இயேசப்பா, நன்றி நன்றி இயேசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. இயேசப்பா, இயேசப்பா, நன்றி நன்றி இயேசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா. டாடி மம்மி தந்ததற்கு, தங்க வீடு தந்ததற்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா. டாடி மம்மி தந்ததற்கு, தங்க வீடு தந்ததற்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா. இயேசப்பா, இயேசப்பா, நன்றி நன்றி இயேசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. இயேசப்பா, இயேசப்பா, நன்றி நன்றி இயேசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா. உண்ண உணவு தந்ததற்கு, உடுத்த உடை தந்ததற்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா. உண்ண உணவு தந்ததற்கு, உடுத்த உடை தந்ததற்கு இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா. இயேசப்பா, இயேசப்பா, நன்றி நன்றி இயேசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. இயேசப்பா, இயேசப்பா, நன்றி நன்றி இயேசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா. இரவும் இரவும் பகலும் காத்து வரும் இனிய தெய்வம் இயேசுதானே, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா. இரவும் பகலும் காத்து வரும் இனிய தெய்வம் இயேசுதானே, இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா. இயேசப்பா, 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 நன்றி நன்றி இயேசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. இயேசப்பா, இயேசப்பா, நன்றி நன்றி இயேசப்பா, கோடி கோடி நன்றி தானப்பா. ஓகே, பாட்டு பிடிச்சிருந்துச்சா? ஆ, எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருக்கோம் அப்படிதானே? சரி ஓகே, இன்னொரு பாட்டு நான் உங்களுக்கு போன வாரம் சொல்லி கொடுத்தேன். என்ன பாட்டு ஞாபகம் இருக்கா? ரெண்டாவதா சொல்லி கொடுத்தேன்னு. ஆ, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். டிங்கிரி டிங்காலே பாடுமா அந்த பாட்டு? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? ஆமாம், எங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரியா, இன்னொரு அந்த பாட்டை பாடிடலாமா? ஆ ஓகே, ஸ்டார்ட். நல்லா கிளாப் பண்ணி சந்தோஷமா பாடுமா, ஜாலியா. டிங்கிரி 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 டிங்காலே ஹோய், டிங்கிரி டிங்காலே, டிங்கிரி டிங்காலே ஹோய், டிங்கிரி டிங்காலே, டிங்கிரி டிங்காலே. வாழையாட்டு சாத்தான், வலைய நைசா விரிப்பான், மாட்டிக்கிட்டா சிரிப்பான், மனச மெதுவா கெடுப்பான். வாழையாட்டு சாத்தான், வலைய நைசா விரிப்பான், மாட்டிக்கிட்டா சிரிப்பான், மனச மெதுவா கெடுப்பான். அசுக்கு குசுக்கு இசுக்கு பெய்த வசனம் இருக்கு, வாழ ஒட்டு நறுக்கு வெற்றி என்றும் எனக்கு.
அசுக்கு புசுக்கு இசுக்கு வேத வசனம் இருக்கு பால ஒட்டன் இருக்கு வெற்றி என்று எனக்கு டிங்கிரி 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 டிங்காலே ஹோய் டிங்கிரி டிங்காலே டிங்கிரி டிங்காலே ஹோய் டிங்கிரி டிங்காலே டிங்கிரி டிங்காலே சரி ஓகே பாட்டு பிடிச்சிருந்தா டிங்கிரி டிங்காலே நல்லா இருந்துச்சா ஆக்ஷன் பிடிச்சிருக்குமே உங்களுக்கு ஆ ஓகே நோ லாஸ்ட் டைம் ஒரு தடவை பாடிடலாமா சரி ஓகே என்ஜாய் பண்ணி ஜாலியாக பாட போகிறோம் ஓகேவா ரெடியாக இருக்கீங்களா ஆ ரெடி நல்லா கிளாப் பண்ணி சந்தோஷமா பாடுமா ஜாலியா டிங்கிரி 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 டிங்காலே ஹோய் டிங்கிரி டிங்காலே டிங்கிரி டிங்காலே ஹோய் டிங்கிரி டிங்காலே டிங்கிரி டிங்காலே வாழையாட்டு சாத்தான் வாழைய நைசா விரிப்பான் மாட்டிக்கிட்டா சிரிப்பான் மனச மெதுவா கெடுப்பான் வாழையாட்டும் சாத்தா வாழைய நைசா விரிப்பான் மாட்டிக்கிட்டா சிரிப்பான் மனச மெதுவா கெடுப்பான் அசுக்கு குசுக்கு இசுக்கு பேத வசனம் இருக்கு வாழ ஒட்ட நறுக்கு வெற்றி என்றும் எனக்கு அசுக்கு புசுக்கு இசுக்கு பேத வசனம் இருக்கு வாழ ஒட்ட நறுக்கு வெற்றி என்றும் எனக்கு டிங்கிரி 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 டிங்காலே ஹோய் டிங்கிரி டிங்காலே டிங்கிரி டிங்காலே ஹோய் டிங்கிரி டிங்காலே டிங்கிரி டிங்காலே கட்டளை நவீனா செழிப்பான் நீதிமொழிகள் ஈர்த்தெத்து தஞ்சியம் நிச்சயமாகவே முடி உண்டு உன் நம்பிக்கை வீண் போவாது நீதிமொழிகள் 23:18 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் எரேமியா 17:7 நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள் ஜபத்திலேயே உறுதியாய் தரித்திருங்கள் ரோமர் 12:12 கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் நீதிமொழிகள் 3:26 அக்கா இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் கதைனா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் தானே நல்லா கவனமாக கவனிங்க என்ன இது ஒரு கதை இல்லை ஒரு உண்மையான சம்பவம் நீங்கள் பாடத்துலலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க முதலாம் உலக போர் இரண்டாம் உலக போர்னு முதலாம் உலக போர் தெரியும் தானே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் என்னடா இந்த அக்கா பாடத்தை பற்றி சொல்ல வந்திருக்காங்களே அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் சரியா எல்லோரும் கவனமாக பாருங்கள் என்ன அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜெர்மனிக்கும் அமெரிக்காக்கும் போர் நடந்துச்சு போர்னா எல்லாத்துக்கும் தெரியும் ரொம்ப அது வந்து ஒரே சண்டையாக இருக்கும் ஒரே அழிவாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு போர் தான் ஜெர்மனிக்கும் அமெரிக்காக்கும் நடந்துச்சு ஜெர்மன் சோல்ஜர்ஸ் வந்து அமெரிக்கன் சோல்ஜர்ஸை பார்த்தாலே விடமாட்டாங்க அவங்க இருக்கிற இடத்துல குண்டு போட்டுருவாங்க அவங்கள பார்த்தா துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணி கொண்டுருவாங்க இப்படியே எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போது ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த சோல்ஜர்ஸை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு இந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ் வந்து அந்த அவங்க இருந்த இடத்த ஃபுல்லாக வளைச்சிட்டாங்க வளைச்சிருந்தோடனையும் இந்த அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்க்கு போக வழி இல்லை போக வழி இல்லாமல் பயந்துட்டு எல்லோரும் இருந்தாங்க ஆனால் ஒரே ஒரு அமெரிக்கன் சோல்ஜர் மட்டும் இதிலிருந்து தப்பிச்சு போயிட்டார் தப்பிச்சு போனவர் யார் தெரியுமா அவர் ஒரு ஏசப்பா பிள்ளை ஏசப்பா பிள்ளைங்களை ஏசப்பா தப்பிக்க விடுவாங்க அப்படி தானே அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்துச்சு ஏசப்பா பிள்ளைங்களான அந்த சோல்ஜர் வந்து அமெரிக்கன் சோல்ஜரை தப்பிக்கே செஞ்சிட்டாங்க அப்போது அவங்க இவங்க கண் தப்பி ஓட ஆரம்பிச்சிட்டாரு ஓடிட்டு ஏசப்பா கிட்டே ப்ரேயர் பண்ணுறாரு என்ன அப்படின்னா ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க என் உயிரை காப்பாற்றுங்க ஏசப்பா இந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ் வந்து எனக்கு எப்படியாவது ஒரு விடுதலை தாங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஜெபம் பண்ணிகிட்டே ஓடுறாரு ஓடிட்டுருக்க அந்த செய்தி இந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ்க்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச உடனே இவங்களை ஃபாலோ பண்ணுறதுக்காண்டி ரெண்டு சோல்ஜர்ஸை விட்டுட்டாங்க விட்டோனையும் இவங்க வந்து பின்னாடி ஓடிக்கிட்டே வராங்க அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்க்கு ரொம்ப சோல்ஜருக்கு ரொம்ப பயமாயிருச்சு அப்போது என்ன ஆகுது அப்படின்னா ப்ரேயர் பண்ணிகிட்டே இவர் வந்து போயிட்டுருக்கும் போது நிறைய குகையாக தெரியுது குகையில் எப்படி இருக்கும் இருட்டாக இருக்கும் அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா சரி ஏதாவது ஒரு குகையில் போய் உட்காந்து ஒளிஞ்சிக்கலாம் நம்மளுடைய உயிரை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமெரிக்கன் சோல்ஜர் நினச்சிட்டாரு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு குகையில் போய் உட்காந்து ப்ரேயர் பண்ணுறாரு என்ன அப்படின்னா ஏசப்பா என் உயிரை காப்பாற்றுங்க ஏசப்பா இந்த சோல்ஜர்ஸ் வந்து என்னுடைய உயிரை காப்பாற்றுங்க இவங்க என்னை பார்த்துட்டாங்கன்னா
துப்பாக்கியால் சுட்டு கொன்றுவாங்களே ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுறாரு. நம்பிக்கையாக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே ஜெர்மன் சோல்ஜர் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு. இவர் என்ன நினைக்காரு, ஏசப்பா எனக்கு காப்பாத்துங்க, ஏசப்பா ஒரு விஷயம் எனக்கு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக சொல்லும் போது அந்த வாசலில் கல்லையாவது எனக்கு தூக்கி போடுங்க, அதனால ஜெர்மன் சோல்ஜர்ஸ் வந்து என்னை தாக்க முடியாது, என்னை பார்க்கவும் முடியாது, ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காரு. ஜோம் பண்ணும் போது என்ன நடக்கு அப்படின்னா, ஒரு சிலந்தி பூச்சி, ஸ்பைடர் எல்லாத்துக்கும் தெரியும் தானே, சிலந்தி பூச்சி என்ன பண்ணும், வீட்டில் வந்து வெப்பு கட்டும், அதாவது வலை கட்டிகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த வாசல்லையும் வலை கட்ட ஆரம்பிச்சுது. அதை பார்த்த அமெரிக்கன் சோல்ஜர்ஸ், அந்த சோல்ஜர் இருக்கார்ல, அவர் வந்து கேட்காரு, அவர் ஏசப்பா கிட்ட சொல்கிறாரு, நான் வந்து இந்த கல்லில் ஏசப்பாவை போட சொன்னேன், ஆனால் ஒரு சிலந்தி மூலமாக என்னை எப்படி காப்பாற்ற முடியும் ஏசப்பா, இது வந்து ஈஸியாக ஜெர்மன் சோல்ஜர்ஸ் வந்து கலைச்சி விட்டுட்டு வந்துருவாங்களே, அப்போ என்னை கொன்றுவாங்களே ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் ப்ரேயர் பண்ணுறாரு, நம்பிக்கையாக ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த நேரத்தில் என்ன நடக்கு தெரியுமா, அப்போது ஜெர்மன் சோல்ஜர்ஸ் வந்து ரொம்ப வராங்க, ஷூ சத்தம்லாம் அவங்களுக்கு ரொம்ப கேட்குது. கேட்டோனையும் அவர் ரொம்ப பயப்படுறாரு, அமெரிக்கன் சோல்ஜர். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, எல்லா குழியிலிருந்தும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கொகைக்குள்ளேயும் இவங்க போய் போய் பார்க்குறாங்க, இவர் இங்கே இருக்காரான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ என்ன அப்படின்னா, அவர் கடைசி வந்து அவர் இருக்கிற கொகைக்கு வந்துடுறாங்க. வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, வந்து வெளியே நிற்காங்க. அந்த நேரத்தில் சிலந்தி வந்து ஃபுல்லாக வலையை கட்டி முடிச்சிருச்சு. முடித்த பிறகு அது அப்படியே நின்றுட்டு இவர் வந்து உள்ளே நின்று பயந்துட்டு ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணிகிட்ருக்காரு. அந்த நேரத்தில் ஜெர்மன் சோல்ஜர்ஸ் ரெண்டு பேரும் வெளியே நின்று பேசிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஏன் அங்கே பாரு, சிலந்தி பூச்சி வலை கட்டியிருக்கு, இது இப்போ நடக்க வேண்டிய காரியம் இல்லை, இது எப்பயோ கட்டியிருக்கும், அப்படி அமெரிக்கன் சோல்ஜர் உள்ளே போயிருந்தாலும் கண்டிப்பாக அந்த வலை வந்து கிழிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு சேதமும் அடையலை, அப்போ இது நல்லா தானே இருக்குது, ஸோ உள்ளே அவர் வந்து போயிருக்க மாட்டார், நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம வேற இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போயிருவாங்க. உடனே அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து என்ன செய்வாங்க, அந்த சோல்ஜர் என்ன பண்ணுவார் தெரியுமா, ஏசப்பாக்கு நன்றி சொல்லுவார், ஏசப்பா நான் நம்பிக்கையோட ஜெபிச்சேன் தான், ஆனா நீங்க வந்து நான் ஒரு அற்பமான சிலந்தி பூச்சியை நினைச்சேன், ஆனா நீங்க அதை வச்சு எனக்கு அற்புதமா என் உயிரை காப்பாத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இவர் எந்திரிச்சு போயிருவாரு. ஓகே குட்டீஸ், இதுல இருந்து என்ன தெரியுது, ஏசப்பா மேலே நம்பிக்கையாக இருங்க, எந்த காரியமானாலும் எந்த தேவையானாலும் ஏசப்பா கிட்ட நம்பிக்கையாக கேட்டீங்க அப்படின்னா அற்பமான காரியத்தை கூட ஏசப்பா அற்புதமாக செய்வாங்க. ஓகே குட்டீஸ், எல்லாரும் நம்பிக்கையாக இருங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். மறுபடியும் இந்த நிகழ்ச்சி வழியாக உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். அது என்ன அப்படின்னா, ஆவியின் கனிகள். ஆவியின் கனிகள் பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாமா? எல்லோரும் வீட்டில் செடி வளர்ப்பீங்கள்ல, அதுவும் நம்ம லீவில் வேறு இருக்கோம் அப்படி தானே, அப்போ கண்டிப்பாக என்ன செய்வோம், செடி வளர்ப்போம். செடிக்கு தண்ணியெலாம் ஊற்றுறீங்களா ஒழுங்கா? ஊற்றுவீங்கன்னு நினைக்கிறேன், நானும் தண்ணி ஊற்றுறேன். சரி, இன்றைக்கி வந்து எதுக்காக நம்ம செடி வளர்க்குறோம் சொல்லுங்கள். ஆ கரெக்ட், நமக்கு செடி வளர்த்தா என்ன கிடைக்கும், பூ கிடைக்கும், காய் கிடைக்கும், பழம் கிடைக்கும், அதுக்காக அப்படிதானே. நம்ம வளர்க்குற செடியில் பூ பூத்துனா நமக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படிதானே, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்களா? ஆ, நானும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். அதே மாதிரி தான் இப்போ நம்மளாம் யாரு, ஒரு குட்டி செடி ஏசப்பாவோட பார்வையில். நம்மளும் என்ன செய்யணும், செடி பூக்கவே இல்லை காய்க்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சச்சா இந்த செடி என்ன செய்யலை, ஒழுங்காக பூக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அதுக்கு மருந்து அடித்து பார்த்துட்டு இல்லை அதுவும் சரியாகவே வரல அப்படின்னா என்ன பண்ணிடுவீங்க, பிடுங்கிடுவோம் அப்படி தானே. அதே மாதிரி தான் நம்மளும் என்ன செய்யணும், ஏசப்பாக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்ய ஆரம்பிக்கணும், கனி கொடுக்க ஆரம்பிக்கணும். சரியா, இன்னைக்கு கனி கொடுக்கறது அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். கனினா என்னது, நம்மளால் பழம் கொடுக்க முடியுமா, கனினா என்னன்னு ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். சரியா, அப்புறம் அந்த கனினால நமக்கு என்னெல்லாம் கிடைக்குங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து இப்படி தான் நம்ம எப்படி இருக்கோம்னு பாருங்க, வெறுமையாக இருக்கும், நமக்குள்ள என்ன இல்லை ஒன்றுமே இல்லாமல் அப்படி இருப்போம். ஆனால் ஏசப்பா கிட்ட நம்ம டெய்லி என்ன செய்யணும், ஜோம் பண்ணி பைபிள் வாசிக்க 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 டெய்லி என்ன ஆகும் தெரியுமா, கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போம், நம்ம மாற ஆரம்பிப்போம். இப்படி தான் ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், மாறுவோம். முதல்ல நமக்குள்ளே என்ன வரும் அப்படின்னா அன்பு, முதல்ல என்ன வரும், அன்பு. சரியா, அன்பு கிடைக்கும் நமக்கு. அதாவது நம்ம அதுக்கு முன்னாடி என்ன செய்வோம், வீட்டில் எல்லோரும் சண்டை போடுவீங்கள்ல, அதே மாதிரி ரொம்ப சண்டை போட்டுகிட்டே இருந்திருப்போம் ஃபஸ்ட்டு.
ஆனா ஏசப்பாக்குள்ள நம்ம ஜெபிக்க வேதம் வாசிக்க ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன செய்வோம், நம்ம எல்லார்கிட்டயும் அன்பானவங்களா மாறிடுவோம். நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும் தெரியுமா? சந்தோஷம். சரியா? அடுத்து என்ன கிடைக்கும்? சந்தோஷம். அதுக்கப்புறம் அடுத்து என்ன கிடைக்கும் அப்படின்னா சமாதானம். சரியா? சமாதானம். அது வரைக்கும் நம்ம சண்டை போட்டுட்டே இருந்திருப்போம்ல, நிறைய பேரை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சிருந்திருப்போம், பக்கத்துல இருக்கவங்களை கிள்ளி விட்டுருப்பீங்க, அடிச்சு விட்டுருப்பீங்க, அப்படிதான் அப்படிலாம் பண்ணியிருக்கீங்கல்ல. நானும் பண்ணியிருக்கேன் நிறைய. அப்படி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எல்லாரும் நம்மளை சண்டை போட்டுட்டே இருந்திருப்பாங்க அப்படிதானே. ஆனா ஏசப்பாப்பிள்ளையா நம்ம மாறும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும்? சமாதானம் கிடைச்சிரும். அந்த பிரச்சனை எல்லாம் என்ன செஞ்சிரும்? மாறிடும். அடுத்து வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? அடுத்து நீடிய பொறுமை. நீடிய பொறுமைனா என்னது? யாராவது நம்ம மேல கோபப்பட்டாலும் சண்டை போட்டாலும் நம்ம எப்படி இருப்போம்? பொறுமையா இருப்போம். இல்லைன்னா நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? தெரியாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்மளை மிதிச்சு விட்டுருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? எப்பெல்லாம் என்ன மிதிப்ப, வாழ நீயா நானும் பாத்துருவோம் அப்படின்னு சண்டை போட்டிருப்போம்ல. ஆனா இப்ப என்ன செஞ்சிருவோம்? நம்ம நல்லாவே மாறி இருப்போம். நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்? நீடிய பொறுமை கிடைச்சிரும். அதுக்கு அடுத்து என்ன கிடைக்கும் தெரியுமா? ஏசப்பாட்டு டெய்லி ஜெபிக்க 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 நமக்கு என்ன கிடைச்சிரும்? தயவு. தயவு கிடைக்கும். அதாவது உங்களை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க கண்கள்லாம் உங்களுக்கு தயவு கிடைக்கும். இந்த பிள்ளையா நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி அவங்களே நமக்கு இறங்கி என்ன செய்ய வருவாங்க? ஹெல்ப் பண்ண வருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நற்குணம் கிடைக்கும். நற்குணம்னா என்னது? நற்குணம்னா நல்ல குணம், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற நல்ல குணம். அது வரைக்கும் நம்ம யாராவது எதாவது ஹெல்ப் கேட்டிருப்பாங்க, நம்ம அம்மாவே போய் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வாயே அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம என்ன சொல்லுவான், போமா எனக்கு வேற வேலை இல்லையா, டிவி பார்க்க போறப்பா அப்படின்ட்டு போவோம். ஆனா நம்ம ஏசப்பா பிள்ளைங்களா ஜெபிக்கும் போது வேதம் வாசிக்கும் போது ஏசப்பா என்ன செய்வாங்க, நமக்குள்ளே மாற்றத்தை கொடுத்து என்ன செய்வாங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யறவங்களா நம்மள என்ன செய்வாங்க, மாத்துவாங்க. அதுக்கடுத்து விசுவாசம். விசுவாசம் கிடைக்கும். விசுவாசம் அப்படின்னா என்னது? விசுவாசம்ங்கிறது தான் ஏசப்பா பிள்ளையா வாழ்றதுக்கு ரொம்ப 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 முக்கியமானது இந்த விசுவாசம். சரியா? ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை. இதை என்ன செய்வாங்க? ஏசப்பா நமக்கு தருவாங்க. அடுத்து சாந்தம். சாந்தம்னு என்னது? அமைதி. அமைதியா நம்ம என்ன செய்வோம்? அந்த அடியும் நிறைய சாட்டை பண்ணுவோம் அப்படிதானே. ஏதாவது ஒரு கம்பியை பார்த்தா கம்பியில ஏறிடுவோம், மரத்தை பார்த்தா மரத்துல ஏற வேண்டியது, பக்கத்தில் உள்ளவங்க ஷாலை பிடிச்சி என்ன செஞ்சுறது, இழுத்து விட்டுற வேண்டியது, முடியை பிடிச்சி இழுத்து விட்டுற வேண்டியது, இப்படி தானே சேட்டை பண்ணிட்டு இருப்போம். ஆனால் ஏசப்பா பிள்ளைங்களா இருக்கும்போது நமக்கு என்ன ஏசப்பா தருவாங்க? நல்ல சாந்தத்தை அமைதியை தருவாங்க. நம்ம எப்படி இருப்போம்? நல்ல அமைதியானவங்களா என்ன செஞ்சிருவோம்? மாறிடுவோம். சரியா? இப்போ கடைசியா என்ன ஏசப்பா தருவாங்க தெரியுமா? இச்சையடக்கம். எந்த பொருளை பார்த்தாலும் நமக்கு சில சமயம் ரொம்ப ஆசையா இருக்கும் அப்படிதானே. இது எப்படியாவது என்ன செஞ்சிடணும், வாங்கிடணும், நம்மளால வாங்க முடியலன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், அடுத்தவங்களோட திருடிடுவோம் அப்படிதானே நினைப்போம். ஆனா ஏசப்பா என்ன செஞ்சிருவாங்க தெரியுமா? இந்த குணத்தை எல்லாம் மாத்தி இல்ல இல்ல ஏசப்பா எனக்கு தருவாங்க, ஏசப்பாட்ட கேட்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை யார் கொடுப்பா? ஏசப்பா கொடுப்பாங்க. நம்ம இப்ப என்ன பார்த்தோம், என்ன கனிகள் எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தோம். இதைத்தான் நம்ம சொல்றோம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதுதான் என்னது அப்படின்னா ஆவியின் கனிகள். இந்த கேரக்டர்ஸ் மட்டும் நமக்குள்ள வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தான் இந்த உலகத்திலே யாரு சூப்பரான பிள்ளை. இந்த கேரக்டர்ஸ்லாம் நமக்குள்ள வந்துட்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார் சந்தோஷமா இருப்பா? நம்ம தான் முதல்ல சந்தோஷமா இருப்போம். அதே மாதிரி நான் உங்கள்ட்ட முதல்ல என்ன சொல்லியிருக்கேன், நம்மளாம் ஒரு குட்டி செடி அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படிதானே. நீங்கள் இந்த மாதிரி அன்பா அப்புறம் சந்தோஷமா சமாதானமா இருக்கிறத பார்க்கும்போது யார் சந்தோஷப்படுவா தெரியுமா? ஏசப்பா ரொம்ப உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி உங்க பேரண்ட்ஸ், உங்களை சுத்தி உள்ளவங்க எல்லாருக்கும் நீங்க எப்படி மாறிடுவீங்க? ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிள்ளைங்களா மாறிடுவீங்க. சரியா? அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் இனிமே? ஏசப்பா எனக்கு என்ன செய்யணும், இந்த ஆவியின் கனிகளை தாங்க அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுவீங்களா டெய்லியும்? இது கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணணும், டெய்லியும் ரெகுலரா ஜோமனனும் அடுத்து பைபிள் ரெகுலரா வாசிக்கணும். இதை நீங்க செய்யும் போது ஏசப்பா என்ன செய்வாங்க, உங்க குணத்தெல்லாம் மாத்தி என்ன பண்ணுவாங்க, இந்த ஆவியின் கனிகளை உங்களுக்கு தருவாங்க. பார்த்தீங்களா, இந்த கேரக்டர்ஸ்லாம் நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி மாறிட்டோம்? ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தோம், ரொம்ப வெறுமையா இருந்தோம் அப்படிதானே, தனியா இருந்தோம்ல. இப்ப இந்த கேரக்டர்ஸ்லாம் நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி மாறிட்டோம் அப்படின்னா, ஒரு பூ, இந்த பூ அழகா இருக்குதா, அழகா இருக்குது இல்ல, அதே மாதிரிதான் நம்மளும் என்ன செஞ்சிருவோம், ரொம்ப அழகா மாறிடுவோம். ஏசப்பா பார்வையில எப்படி ஆயிடுவோம், பிரிஷியஸா மாறிடுவோம்.
சரியா அம்மா அதனால இனிமே இருந்து நாம என்ன கேட்கணும் ஏசப்பா எனக்கு ஆவின் கனிகள் தாரீங்களா தாங்கன் கேப்பீங்களா சொல்லி
போர் அடிக்க என்ன செய்யலாம்? சரி, டிவி பார்ப்போம். சே, இன்னைக்கும் சிக்னல் போயிட்டா? சரி, செல்லையாச்சும் பார்ப்போம். சே, இதுவும் போர் அடிக்கு. இந்த கொரோனா எப்போதான் முடியுமோ? சரி, அப்போ இன்னைக்கு என்ன செய்யலாம்? சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸை போய் பார்த்துட்டு வருவோம். யாரை பார்க்கலாம்? ராஜாவை போய் பார்த்துட்டு வருவோம். ராஜா, ராஜா, கதவு திறந்தான் கிடக்கு, சரி உள்ள போய் பார்ப்போம். சேர்லேயே தூங்குறான் பாரு. ராஜா, ராஜா. மை நேம் இஸ் இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குரல் இருந்து தப்புறது இம்பாசிபிள். ஏ ராஜா, ராஜா. என் பேர் சின்சான், எனக்கு வயசு 5. சரியான டிவி பைத்தியமா இருப்பான் போல. சரி, அப்ப யார போய் பார்க்கலாம்? ஷேரனை போய் பார்ப்போம். கதவு திறந்துதான் கிடக்கு, சரி உள்ள போய் பார்ப்போம். ஷேரன், ஹாய் ஷேரன். ஏய், ஓடு ஓடு ஷேரன். ஏய், கன் எடுத்து ஷூட் பண்ணுப்பா. சே, என்னன்னே கேட்க மாட்டேங்க. சொல்லு சொல்லு. சே, அவ என்னன்னா டிவி பைத்தியமா இருக்கான், இவ என்னன்னா செல்லு பைத்தியமா இருக்கா. சே, அடுத்து யார போய் பார்க்கலாம்? சரி, அனஜா போய் பார்ப்போம். ஹாய் நதிஷா. ஹாய் பிரீத்தி, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். என்ன கண்ணில் ஸ்பெட்ஸ் எல்லாம் போட்டிருக்க? திடீர்னு தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. டிவி ரொம்ப பாப்பியோ? ஆமா, அதான் தலைவலிக்கு. சரி, இனிமேலாச்சும் டிவி பார்க்காம இரு. சரி பாய். சரி பாய். டிவி ரொம்ப ரொம்ப பார்த்து கண்ணுக்கு எடுத்துக்கிட்டோமே, சரி மீயா டிவி பார்க்காம இருக்கணும். சே, ரொம்ப கவலையா இருக்கு. ரொம்ப போர் அடிக்கல? ஆமா. அனஜா, அனஜா, என்ன கவலையா இருக்கீங்க? எங்கிட்ட தானே டிவைஸே இல்லையே. டிவைஸா? ஆமா, டோரிமா நோபிடாக்கு டிவைஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாம்ல, அந்த டிவைஸ் தான் என்கிட்ட இல்லவே இல்லை. அந்த டிவைஸ் வச்சு நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த டிவைஸ் இருந்தால் நாங்கள் எதிர்காலத்தில் போய் கொரோனா லாக்டவுன் எப்போ முடியும்னு பார்த்துட்டு வருவோம்ல. அதுக்கு தான் நாங்கள் ரொம்ப கவலையாக இருக்கோம். இதெல்லாம நம்பிக்கிட்டு இருக்கீங்க இன்னும்? சரி, நான் போயிட்டு வரேன். ம், சரி, நம்ம தினிஷா வீட்டுக்கு போயிட்டு வருவோம். ரொம்ப பயமா இருக்க. நம்ம அம்மா அப்பா வேற வீட்டுல இல்லையே, நம்ம வேற வீரப்பா வரலன்னு வேற சொல்லிட்டோமே, இப்ப ரொம்ப பயமா இருக்கு. என்னடா, யாரோ நடக்கிற சத்தம் கேக்குது. ஒருவேளை தீய சக்தியா இருக்குமோ? சரி, போய் பாப்போம். எடுத்துக்கிடுவோம். ஏ தினிஷா. ஓ, நீனா? நான் வேற ஒரு தீய சக்தியா இருக்குமோ நினைச்சேன். தீய சக்தியா? ஆமா, அந்த உலகத்துல நிறைய தீய சக்தி இருக்குது, அதுக்காண்டி மந்திரம் எல்லாம் கத்துருக்கேன். மந்திரமா? ஆமா, ஹீமோ பாபி பாபிஷா, ஹீமோ பாபி பாபிஷா. சரி, நிப்பாட் நிப்பாட். ஓ, மந்திரம் எல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு எங்க ஏசப்பா கூட இருக்காங்க. சரி, நான் போயிட்டு வரேன். ஆ, சரி. சே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க? சே, எதுக்கு சண்டை போடுறீங்க? இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிவி மொபைல்லாம் அதிகமாக பார்க்குறதுனால இவனுக்கு அதை பார்த்து பார்த்து மைண்ட் எஃபெக்ட் ஆகி தூக்கத்தில் கூட அதை பற்றி வளர ஆரம்பிச்சிட்டான். இவன் என்னென்னா கேம் விளாண்டு விளாண்டு தன்னோட கவனத்தை இழந்துட்டான். இவன் என்னென்னா டிவி பார்த்து பார்த்து அவளுக்கு கண் அஃபெக்ட் ஆகிட்டு. இவங்க ரெண்டு பேர் என்னென்னா நீங்கள் டிவைஸ் இல்லையே சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருக்கான். அவள் என்னென்னா டிவி பார்த்து பயந்து பயந்து மந்திரம்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேர் என்னென்னா என்கிட்ட அதிக பவர் இருக்குன்னு சண்டை போட்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த டிவி மொபைல் தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த லாக்டவுன் டேஸில் டிவி மொபைல் யூஸ் பண்றத கம்மி பண்ணுங்க. என்ன குட்டீஸ், ப்ரோக்ராம்னா நல்லா இருந்துச்சா? எனக்கும் சூப்பரா இருந்துச்சு. சரி, ஜோமனுவோமா?
அன்புள்ள இயேசப்பா, நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்நாளில் ஆண்டவரே, இந்த ப்ரோக்ராம் வந்து நல்லதாகவும் அவங்களுக்கு பிரயோஜனமாகவும் இந்த பிள்ளைங்களுக்கு இருந்ததுக்காக நன்றி அப்பா. இன்னொரு ஆண்டவரே, உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுற ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லா துதிக்கான மகிமைக்கெல்லாம் நீரே ஒரு பார்த்துடுறாப்பா. உன்னுடைய கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி, கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன்.